ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிறையா பேருக்கு ஆன்மீக தகவல் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லி ஏராளமானது நடந்திருக்கு. வரக்கூடிய 23ஆம் தேதி இந்த பௌர்ணமி, விசேஷமாக மகாசண்டி பாராயணம், அதை கூட சேர்ந்து பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அஷ்டலக்ஷ்மி வழிபாடோடு நம்ம பண்ணுறோம். இதுலேயும் நிறைய பேர் பங்கெடுத்துக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள். நம்மெல்லாம் ஒரு சக்தி, இந்த சக்தியெல்லாம் ஒன்று கூடும்போது நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம், அன்பகலாத மக்களும், வஞ்சமில்லா உழைப்பும், உழைப்புக்கேற்ற ஊதியம், இடவிடா முயற்சி, இணையில்லாத புகழ், நீண்ட ஆயிலும் இறைவன் நமக்கு தாராளமாக கொடுப்பார். அதை நம்மளும் பங்கேற்கணும்னு நினச்சிட்டு இருக்க 7397394829க்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை தாராளமாக பதிவு செய்து கொள்ளலாம். சார், என் நண்பருக்கான பேர் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா நல்ல மனசு இன்றைக்கி இருக்கிறவா எத்தனை பேர் இருந்துருப்பா இல்லையா? சரி, இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து செல்வங்கள் தங்கி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த செல்வங்கள் தங்கி இருக்கிறதுக்கு இன்னொரு அற்புதமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து யந்திரங்கள், ஸ்ரீ யந்திரம் இருந்தால் யந்திரம், இல்லைனா ஸ்ரீ சக்கரம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமேரும், அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி அம்பாளுடைய படத்தை வச்சுக்கலாம். அப்படி படத்தை வச்சுட்டு கொஞ்சம் பச்சை பால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மாதுளம், இந்த மாதுளை பழத்தை அழகாக உரித்து வச்சுக்கோங்க. அதில் 108 அந்த மணிகளை வந்து எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொன்றிலையும் பார்த்துட்டுலாம், ஓம் மகாலட்சுமியை நமக, நித்யாய நமக, சாரதாய நமக சொல்லிட்டு அம்பாளுடைய பாதத்துக்கு அதில் வெத்தலையோ இல்லைன்னா ஒரு வாழலையோ வச்சுட்டு நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். இப்படி தினந்தோறும் பண்ண முடிஞ்சவா தினந்தோறும் ஒரு மண்டலம், அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை 9 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இதை பண்ணி பாருங்கள். வீட்டில் இந்த சப்தமும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பசுவினால் வரக்கூடிய இந்த இது வந்து பார்த்துட்டோம்னா, பஞ்ச திரவியங்கள் ஒரு திரவியம் பால், அந்த பஞ்ச திரவியங்கள் ஒரு திரவியம் பாலுக்கு வந்து அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. சுவாமிக்கு அதுவும் அர்ச்சனைக்காக பயன்படுத்தும் போது இன்னும் ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். மாதுளை, ஒரு பழத்தில் இருக்கக்கூடிய விசேஷம் என்னென்னா, பழங்களில் பார்த்துட்டுனா ஒரு விதை ரெண்டு விதை இருக்கும், ஆனால் மாதுளத்தில் மட்டும் எல்லா பழங்கள்லேயும் விதை இருக்கும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய பெரிய விசேஷம். ஆக மகாலட்சுமி கடாட்சம் கொண்ட இந்த ரெண்டு திரவிய பொருட்களையும் வைத்து நம்ம அர்ச்சனை பண்ணுறது மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். சரி, இந்த அர்ச்சனை பண்ண இந்த மாதுளை என்ன பண்ணுறது, குழந்தைகளுக்காக கொடுத்துடலாம். நம்ம இந்த பால் சாதாரணமாக நம்ம காய்ச்சி குடிச்சுக்கலாம். இதுதான் நம்ம தினம் அல்லது வாரத்தில் ஒரு முறை பண்ணுறது. இப்படி பால், மாதுளை வச்சுட்டு நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி ஒவ்வொன்றாக ஒரு மாதுளை எடுத்து முக்கி அப்படி சுவாமிகிட்ட போட்டு இப்படி 108 மாதுளை அந்த மணிகளை வைத்து கொண்டு நம்ம வந்து சுவாமிக்காக பூஜை பண்ணிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மனசில் ஒரு நிம்மதியை கொடுக்கும், மகாலட்சுமியோட திவ்ய கடாட்சத்தை கொடுக்கும். இதுதான் நம்ம ஒவ்வொரு ஹோமங்கள்லையும் நம்ம பண்ணுறது, ஒவ்வொரு பூஜைகள்லையும் பண்ணுறது. இந்த மாதிரி பிரத்யேகமான ஆன்மீக தகவல் உங்களுக்காக நம்ம சொல்லி நீங்கள் அதுக்கு மனசத்தையோடு பண்ணும்போது அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. சரி, இன்றைய தினத்தில் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களுடைய ராசி அதற்குண்டான நட்சத்திரத்துக்குண்டான பலன்கள், ஆன்மீக தகவல் பார்த்தோம், குட்டி ஸ்டோரி பார்த்தோம், நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இதே போன்ற நாளையும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத் மகேஷர், வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கிரக ரோகரா. நன்றி.